ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டெலிவரி டைமில் வந்து வலியே சுத்தமாக வரல அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுமா, அப்படி செயற்கையாக வலியை வர வச்சு அவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய அனுபவத்தையும் சேர்த்து இதில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்பீங்க, மேம் எனக்கு வந்து டியூ டேட்டுக்கு இன்னும் 3 days தான் இருக்குது, பட் எந்த சிம்டம்ஸுமே இது வரைக்கும் இல்லை, பெயினும் வரல, எனக்கு பெயின் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அதே மாதிரி எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா, இப்படி எதுவுமே பெயினும் வரல, எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை, ஆனால் இப்படியே நான் போனால் எனக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆகும், பாப்பா வந்து தலை கீழே இறங்கி வந்திருப்பாங்களா, பாப்பா சரியான பொசிஷனில் இருப்பாங்களா, ஸோ இப்படிலாம் வந்து தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு டவுட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நமக்கு எப்படி டெலிவரி நடக்கும், நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷனா, நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு சான்சஸ் எவ்வளோ இருக்கு, என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ நமக்கு வந்து சுத்தமாக ஃபஸ்ட்டு மூணு இதை வந்து ஒரு 2-3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக எந்த பெயினும் இருக்காது, ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அதாவது பனிக்குடம் உடஞ்சி தண்ணி வெளியில் வர்றது இருக்காது, வேறு ப்ளீடிங் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது, டியூ டேட் வரைக்கும் கம்முன்னு இருப்பாங்க சில பேர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பனிக்குடம் நீர் மட்டும் உடஞ்சி இருக்கும், ஆனால் பெயின் வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக வராது. என்னென்னு பார்த்தா கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பனே ஆயிருக்காது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம், இது வந்து ரெண்டாவது வகை. மூணாவது வகை பார்த்திங்க அப்படின்னா பனிக்குடம் உடையவே உடையாது, ஆனால் வந்து பெயின் மட்டும் ப்ளீடிங் ஏதாவது மாதிரி வந்திருக்கும், பெயின் கொஞ்சம் லைட் லைட்டாக வந்துகிட்டே இருக்கும், ஆனால் அந்த பெயினுமே பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு அப்படிங்கிறப்போ சாதாரண பெயின்லாம் பத்தவே பத்தாது, அடித்தடுத்து அடிதொடியாக பெயின் வரணும். ஸோ அந்த மாதிரி வரும் வருமானு கேட்டால் வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க மூணாவது வகை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மூணு வகையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும் பொழுது டாக்டர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி என்னோடய லாஸ்ட் வீடியோஸ் நம்ம சொல்லியிருந்தோம் லேபர் ரூமில் என்ன நடக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா சர்விக்ஸ் அதாவது கருப்பை வாய் எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 போட்டிருக்கோம், அதை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படி அவங்க வந்து அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க கருப்பை வாய் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கா இல்லை எந்தவித சிம்டம்ஸுமே இல்லையா, அதாவது கருப்பை வந்து அந்த வாய் வந்து உங்கள் டெலிவரிக்கு ரெடியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணிவிட்டு டெலிவரிக்கு அதுவுமே ரெடி ஆகிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டாகிளாண்டின் ஜெல் அப்படிங்கிற ஒரு ஜெல்லை வந்து உங்கள் வஜைனா வழியாக உள்ளே வைப்பாங்க. இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற ஜெல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக இது வந்து அந்த காலத்துலலாம் பிரசவ வலி வர்றது எப்படின்னா இயற்கையாகவே இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சுரந்து அந்த கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகி இயற்கையாக பிரசவமாகிறது. ஆனால் அது அப்படி நடக்காததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயற்கையாக இந்த ஜெல்லை வந்து உங்களோட கருப்பை வாயில் வச்சு ஓப்பன் பண்ண வைக்கிறது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் அந்த கடைசி 3 வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட காண்டாக்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கணவன் மனைவி சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிறது இயற்கையாகவே பெண்ணோட உடம்பில் தூண்டப்படுது, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சர்விக்ஸ் ஓப்பனிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் வச்ச உடனே பார்த்திங்கன்னா சில பேர் அதாவது இது வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக அவங்களோட உடம்பு வந்து இந்த ஜெல்லுக்கு ரியாக்ட் பண்ணும். சில பேருக்கு ஜஸ்ட்டு வச்சு 1 hour பெயின் ஸ்டார்ட் ஆகும், சில பேருக்கு 2 hours ஸ்டார்ட் ஆகும், சில பேருக்கு 3 hours ஸ்டார்ட் ஆகும், சில பேருக்கு 4 hours ஸ்டார்ட் ஆகும், இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ரொம்ப அவர்ஸ் ஆகியுமே பெயினே வராது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் அந்த ஜெல் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. இப்படியே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வச்சு பார்ப்பாங்க. அப்படி எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படிங்கிறப்ப இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகத்தான் செய்யும். ஃபஸ்ட்டு ஜெல்லுக்கே நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் ஆகிறது கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி ஓப்பன் ஆகிறது சில பேருக்கு தான் ஃபஸ்ட்டு ஜெல்லுலேயே ஓப்பன் ஆகிறது அப்படின்னு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாய் கொஞ்சம் நல்லாவே ஓப்பன் ஆகிட்டு இருக்கிறதே தெரியும், இயற்கையாகவே ஓப்பன் ஆகிட்டு இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா பேபி பொசிஷன் இருக்காது.
பேபி வந்து தலைக்கீழே இறங்கி ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பெயினும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த பேபியோட தலை இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகி ரெடியாக நின்னா தான் பாப்பா வெளியில் வர முடியும். அப்போ இடுப்பெலும்பு நல்லா விரிஞ்சு கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஆக்சிடோசன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து தேவை. அதனால தான் நான் சொல்கிறேன், முன்னாடி சொன்ன மாதிரி கணவன் மனைவி சேரும்போது நம்ம உடம்பில் அந்த ஆக்சிடோசன், புரோஸ்டாகிளாண்டின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்பில் நம்ம உடம்பு ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்காக சுரக்கும். ஸோ இந்த ஆக்சிடோசன் தான் நம்மளோட இடுப்பெலும்புகள் வந்து நல்லா விரிவடைஞ்சு கொடுக்கறதுக்கு, பெயின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உடனே ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கையை வச்சே பாப்பாவை பொசிஷனுக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், ப்ரீச் பொசிஷனில் பாப்பா இருந்தாங்கன்னா பயப்படாதீங்க. அதில் வந்து செஃபாலிக் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கான டெக்னிக்ஸ் வந்து டாக்டர்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க கையை வச்சே பாப்பாவை திருப்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கையில் ஐவி மூலமாக ஏற்றுவாங்க. அப்படி ஏற்ற உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப நல்லா அதிகமாகிட்டே வந்துடும். அப்போ நல்லா அதிகமாக வர்றப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தடுமே பார்த்தீங்கன்னா 100% சொல்ல முடியாது, பட் ஒரு 90% லேடிஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக வஜினல் பர்த் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் யாருமே வந்து அச்சோ நமக்கு பெயின் நேச்சுரலாக வரலையே அப்படின்னு நினச்சி பயப்படணும்னோ, இந்த மாதிரி பண்ணால் டெலிவரி வந்து நார்மலாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் நல்லா ஓரளவுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். உங்களோட கருப்பை அந்த வாய் வந்து பாப்பா வெளியில் வர்றதுக்காக நல்ல எஃபேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது நல்ல தின்னாகி மெல்லிசாகி பாப்பா வர்றதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து லேபர் இன்டியூஸ் ஆகுது. ஆனால் அதை இன்னுமே இன்டியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பனிக்கூட நீரை இவங்களே உடச்சி விடுவாங்க. நேச்சுரலாக உடைக்கிறதுக்கு பதிலாக இவங்களே உடச்சி விடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே டெலிவரி டைமில் வந்து ஒரு ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். இப்போது ஒரு சிக்னல் போய்கிட்டே இருக்கும் நம்மளோட மூளைக்கு, அப்போ தான் வந்து நமக்கு டெலிவரி வந்து ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். இப்போ பனிக்கூடம் உடஞ்ச உடனே நம்ம மூளைக்கு சிக்னல் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் தூண்டப்பட்டு டெலிவரி வந்து லேபர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு அதை தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. அந்த லேதை உடச்சி விட்ட உடனே நமக்கு இயற்கையாகவே அது வந்து அந்த சிக்னல் நம்ம மூளைக்கு போயிடும். ஸோ அடுத்து நடக்க வேண்டியது நார்மலாக நடக்கும். ஸோ இதுவும் ஒரு விதமான லேபர் இண்டக்ஷன் தான். இந்த ஜெல் வைக்கிறது, ஆக்சிடோசின் கொடுக்கறது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பனிக்குட நீரை அவங்களே உடச்சி விடுறது. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது அதாவது இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாதவங்களுக்கு, பேபி பொசிஷன் வந்து சரியாகவே வரலை, இல்லை அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், ஹை பிபி, டயபெட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தான் சி செக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸே நடக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் வந்து நார்மல் டெலிவரி ஆக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.